2023-24 பாசன ஆண்டில் கர்நாடகாவிடமிருந்து நீர் பங்கீட்டை பெற உரிய நடவடிக்கைகள். விவசாயிகளின் நலன் மற்றும் தமிழ்நாட்டின் உரிமை காக்கப்படும் என தமிழ்நாடு அரசு உறுதி. மணிப்பூர் ஹரியானா போல மொத்த இந்தியாவும் பாஜகவின் வகுப்புவாத வெறுப்பு அரசியலுக்கு பலியாகி விடாமல் தடுக்க வேண்டும். வஞ்சிக்கும் பாஜகவை வீழ்த்துவோம், இந்தியாவை மீட்டெடுப்போம் என்றும் முதலமைச்சர் MKStalin வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம். டெல்லியில் நாளை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி முக்கிய முடிவு. திமுக தலைவரும் முதலமைச்சருமான MKStalin தலைமையில் வரும் 16ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஒன்றிய அரசுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதிய தேர்தல் ஆணையம், வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் வாங்க மட்டும் 9000 கோடி செலவாகும் என்றும் தகவல். பிரக்யான் ரோவரை தொடர்ந்து விக்ரம் லேண்டரும் உறக்க நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. வரும் 22ஆம் தேதி நிலவில் அடுத்த சூரிய உதயம் வரும்போது லேண்டர் மீண்டும் செயல்பாட்டிற்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல். சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்கள் மற்றும் களிமண் கொண்டு விநாயகர் சிலைகளை தயாரிக்க வேண்டும். விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஹைதராபாத்தில் வருகிற 16ஆம் தேதி கூடுகிறது காங்கிரஸ் காரிய கமிட்டி. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்பு. டெல்லியில் குடிசை பகுதிகளை மூடி மறைக்கும் ஒன்றிய பாஜக அரசு. G20 மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களின் பார்வைக்கு மக்களின் ஏழ்மை நிலை தெரியக்கூடாது என்று தகடு தத்தம். கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். தொடர் மழையால் குற்றாலத்தில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம், அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை.